நிறைய படங்களுக்கு வந்து ட்ரெய்லர்ஸ் அண்ட் ப்ரோமோஸ் எடிட் பண்ணியிருக்கேன். பட் எஸ்பெஷலி இந்த ப்ரோமோ எடிட் பண்ண எடிட்டர் யாருன்னு நான் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசை. தேங்க்யூ வெரி மச். உங்கள் பேர் நவீன் சார். நவீன், இவர் பேர் நவீன், நம்மளோட ஜூனியர் தான். ஃப்யூச்சரில் ஒரு பெரிய எடிட்டராக வர்றதுக்கான எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் தயவுசெய்து என்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடாதீங்க. அண்ட் மீன் நிறைய மெமரிஸ் இந்த ஸ்டேஜில் வந்து. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இங்கே வந்ததே கிடையாது. என்னென்னா செகண்ட் இயர்லேருந்து அசிஸ்டண்ட் எடிட்டர், அதுலேருந்து ஜேர்னி போய் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் என்னோடய அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப புவராக தான் இருக்கும். அதுக்கு எப்படியோ என்னை கிளியர் பண்ணி விட்டு ஒரு லோயலைட்டாக வெளியில் அமுச்சு சப்போர்ட் பண்ண ஃபாதர் ராஜநாயகம் ஃபாதர்லேருந்து கடைசியாக ஹெச்ஓடியாக இருந்த விக்டர் சார் வரைக்கும் தேங்க்ஸ். என்னோட சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே வந்து மீன் ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தி பிராண்ட் லோயலா, நான் வந்து இன்றைக்கி ஒரு எடிட்டராக இருக்கேன் இல்லை இவ்வளோ விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு இது வந்து இந்த பிராண்ட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே போய் வந்து நீ யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு லோயலைட் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து என்னை ஆண்டனி சார் வந்து அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஐ ஷுட் தேங்க், ஐ எம் ஆல்வேஸ் பி ப்ரவுட் டு பி அ லோயலைட். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மை ஜூனியர்ஸ் அண்ட் வந்திருக்க எல்லா சீனியர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹை அண்ட் கங்க்ராட்ஸ். ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், லோயலாக்கு வரணும், லோயலாக படிக்கணும்னு. எனக்கும் அந்த ட்ரீம் இருந்துச்சு. லோயலாக படிக்கணுன்றதை தாண்டி லோயலாக விஸ்காம்னா அது இன்னொரு ட்ரீம், ட்ரீம் அண்ட் ட்ரீம்ன்னு சொல்லலாம். அதுவும் எனக்கு வந்து ஆக்சுவலாக கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபாதர் செக்ரட்டரியாக இருக்கிற ஃபாதர் லாசர், ஐ திங்க் ஹீஸ் இயர், அவர் தான் வந்து எனக்கு வந்து லோயலாக விஸ்காம் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு விஷயம், இப்போ நான் வந்து 2005 வந்து திருச்சியை விட்டுட்டு சென்னைக்கு வந்தேன். அப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் யாராவது திருச்சி அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஏதோ என் வீட்டிலேருந்து வந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சென்னையை விட்டு வெளியில் எங்கேயாவது இப்போ ஆக்சுவலாக இந்தியாவை விட்டே வெளியில் போயிட்டோம் அப்படின்னா இந்தியான்னு சொன்னாலே ஒரு 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 சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் எங்கே போனாலும் லோயலா அப்படின்னு சொல்லிட்டனாலே எனக்கு வந்து ஒரு சொந்தக்காரவங்களை பார்க்குற மாதிரியே எல்லாரும் பார்ப்பாங்க என்ன. ஸோ அந்த மாதிரி உள்ளார வந்தது தான் வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ரூபன் என்னோட சீனியர், அவர் தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக நான் வந்து எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு. ஃபைனல் இயர் ப்ரெசன்டேஷன் அப்போ அவர் வந்து ஒரு ஷோரியல் பண்ணார், அந்த ஷோரியில் பார்த்து தான் ஆக்சுவலாக எடிட்டிங் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆண்டனி சார்கிட்ட போனேன், அவர் வந்து லோயலா அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் அதுக்காகவே என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ ஆச்சு. இன்றைக்கி இந்த இடத்துல நான் இப்போ இருக்கிறேன்னா அதுக்கு விக்ரம் வேதா அதுக்கு ரொம்ப முக்கிய பெரிய ரீசன் நான் நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய ரீசன் லோயலா, ஏன்னா அந்த டைரக்டர்ஸ் என்னோட லோயலா சீனியர்ஸ், அவங்க தான். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் பீங் அ லாயலைட். தேங்க்யூ. ரொம்ப ஈஸி தான், அதாவது சட்டைக்குள்ளே ஏதாவது எறும்போ இல்லை பேண்ட்டுக்குள்ளே எறும்பு போனால் என்ன பண்ணீங்களோ அதான் அந்த ஸ்டெப், வேறு எதுவும் இல்லை. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். இப்போ ரொம்ப நர்வஸாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு ஆக்சுவலி தெரில. எப்படி இருக்குன்னா இங்கே காலேஜ் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான், திடீர்னு வந்து ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா ஐடி கார்டை பிடிக்கிட்டு போயிட்டு கம் டு மை ரூம் அப்படின்னு போயிடுவாங்க. யார் எந்த ப்ரொஃபஸர் என்ன ரூம் ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என்னோட நிலைமை இருக்குது, என்ன பேசுறது என்னன்னே தெரியல. ஸோ 2010 பேட்ச் நான், ரொம்ப நேரம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் டிகிரி வாங்கி முடித்தேன். ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் வந்து நமக்கு அந்த ஹார்ட் ஒர்க் விடக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து நமக்குள்ளே விதைச்சிருவாங்க. ஸோ லயலா ஹஸ் பீன் அ கிரேட் பார்ட் இன் மை லைஃப், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து தான் ஆக்சுவலி ஒர்க்கை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் வாயிலே தான் சொல்லிகிட்டு இருப்போம், இங்கே வாயிலே சொன்னால் நடக்காது, மார்க்கும் கிடையாது எதுவும் கிடைக்காது. ஸோ நீ வந்து பண்ணிட்டு வந்து காமி அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் கொடுத்தாங்க. ஸோ பண்ணால் தான் நமக்கு ஒர்க் நடக்கும் வேலை. ஸோ தேங்க்ஸ் டு லயலா, தேங்க்ஸ் டு விஸ்காம் டிபார்ட்மெண்ட் என்னை ஹெல்ப் பண்ண, யூஜின் சார், சூசன் மேம், பாரதி மேம், சின்னப்பன் சார், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி. இப்போ வந்தவங்க அலுமினிஸ் எல்லாரும் காலேஜ் பற்றி பேசும்போதெல்லாம் நான் இந்த காலேஜில் இல்லையேன்னு ஒரு பய கஷ்டமாக இருக்குது. பொதுவாக
நான் ரொம்ப நம்புறது வந்து டீச்சர்ஸ் தான். ஏன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஸ்கூலில் ஒரு 8 மணி நேரம் ஸ்கூல்லேருந்து போன உடனே குழந்தையிலேருந்து டீச்சர்ஸ் கூட தான் இருக்கிறோம். அப்புறம் நான் கூத்துப்பட்டறைக்குள்ளே வந்த பின்னாடி நிறைய குழந்தைங்களோட ஒர்க் ஷாப், தியேட்டரிக்கல் ஒர்க் ஷாப்லாம் பண்ணும்போது டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் ஆகிறாங்க, படிக்கிற இடம் காலேஜ் எதுவாக இருந்தாலுங்கிறது ரொம்ப நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா லாயலைட் இன் லைம் லைட் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு. சூப்பராக இருக்குது. நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர். இதில் ஒரு குழப்பம் என்னென்னா, எது ஏதோ சவுண்ட் வந்துச்சு டிப்ளமோட்டு, அது வந்து அந்த பாலிடெக்னிக் வந்து காலேஜும் கிடையாது ஸ்கூலும் கிடையாது, ஒரு மாதிரி ரெண்டு கட்டான நிலைமை. இப்போ அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, பஸ்ஸில் காலேஜ் பிள்ளைய சைட் அடிக்கிறதா வேணாமா அப்படிங்கிறது தான். ஒரு படிப்பு வந்து வெறுமனே படிப்பு சார்ந்து இல்லாமல், எல்லோரும் சொல்லும் போது வந்து கேட்கும்போது வெறுமனே புஸ்தக அறிவு மட்டும் இல்லாமல் உலக அறிவு, செயல்முறையான அறிவு, அதை வந்து நிறையா லோயலால் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த லோயலால் அவங்க அலுமினிஸ் முன்னாடி நான் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிப்ரிஷ் வந்து அது மொழி கிடையாது, அது ஒரு ரப்பிஷ் லாங்குவேஜ். ஜிப்ரிஷுங்கிற வார்த்தை வந்து அந்த ஜிகர்தண்டா படத்தில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியே ஜிப்ரிஷை பல பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி என்எஸ் கிருஷ்ணன் என் சந்திரலேகா படத்தில் வந்து ஒரு ஜிப்ரிஷ்லேயே ஒரு பாட்டு பாடியிருப்பார், லம்பயம்பரியோ மொரியா ஐயோ பக்ரியாபா, உரையிலே தக்காரு அப்படிம்பாரு, ஒன்றும் புரியாது, பறையிலே உக்காரு உரையிலே தக்காரு, அதான் ஜிப்ரிஷ். ஜிப்ரிஷுங்கிற பேர் ப்ளஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் ஜிகர்தண்டால வந்துச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அள்ளிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமி.